யாரோ நினைச்சு பயந்துட்டேன். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உன்னை பார்த்து பயப்படணும். அதுக்கு முன்னாடி நான் உன பயமுத்தலாம் நினைச்சேன். நல்லா பயந்துட்டேன் பா, இனி இந்த பக்கமே வரமாட்டேன். ஏ லவ் பண்ண தொடக்கூடாதா என்ன? லவ்ல தொடாத டைப் ஒன்னு இருக்கு, அந்த டைப் தான் நான். சரி சரி போ போ, நீ இப்பயே பேசி பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பாத்துக்கிட்டே இருந்தா போதும்னு சொல்ல போற. ஹோ அப்படியா? அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன? சரி என்ன பண்ணலாம்? அதான் நான் முதல்ல சொன்னனே. ஐயோ அது இல்ல, நம்ம லவ் பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுனியா? ஓ அதுவா? அத ஏன் கேக்குற? அவ எதிர்கட்சியில இருந்து தான் அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா, ஓ அப்பாவும் ஏன் அப்பாவும் ஒரே கட்சின்னு தான் பேரு. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. படி அளந்தானு எங்க அப்பா பேரை கேட்டாலே உங்க அப்பாக்கு பிபி எல்லாம் எகிருது. ஓ அப்பா விழுந்தாதான் என் அப்பாவோட கொடி பறக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் ஏன் நான் லவ் பண்ண? அப்புறம் ஏன் நீ லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? அது வந்து நீ கொஞ்சோண்டு அழகா இருக்கல்ல, அதான். எங்கேயோ விண்ணை தாளாட்டும் மேகம், அடி என்னை தாக்குமில் பாராட்டும் வானம், என்னை கொன்று என்னை கொன்று நீ வென்ற காலம், அடி காதல் ஒன்று கனவில் என்று சொல்வாயடி. பிறக்கும் காதல் வாசத்திறக்கும் உன்னோடு எனது சுவாசம் இந்த விண்ணோடு காதல் செல்லும் நம்மோடு நம் காதல் சிறகோடு நம் காதல் வெல்லும் வாழ்வோம் அடி. இது யார் சொன்னது? எங்கேயோ விண்ணை தாளாட்டும் வேகம், இறக்கை முளைக்கும் காதல் தானே பறக்கும் ரசிக்கும் காதல் தானே சுவைக்கும் விண்ணோடு முகிலின் வாசமினோடு இந்த காதல் செல்லும் உன்னோடு எனது நேசமினி நம்மோடு இந்த காதல் வெல்லும்
என்னை கொன்று என்னை கொன்று நீ வென்ற காலம் அட காதல் ஒன்று கனவில் இன்று சொல்வாயடி உன்னை இன்று உணரே என்று இதமான வேளை என் இவை வென்று இதயம் நின்ற காதல் தான் இனி வரும் காலம் யாவும் கவலை ஏது நம் காதல் போல காதல் ஏது என் காதலுக்கு திரி போடும் திஜ்வாலை நீ